தமிழகத்தினுடைய முன்னணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கட்டமைப்பு பொறியாளர்களுள் ஒருவரும், கோயம்புத்தூர் கட்டிட பொறியாளர் கூட்டமைப்பினுடைய தலைவருமான டாக்டர் சுதாகர் அவர்கள் பூச்சு பிளஸ் சுருக்கி பிளஸ் ஆகியவற்றின் முக்கியத்துவம் பற்றி கூறுவதை கேளுங்கள். Also the chairman for Association of Consulting Civil Engineers, Coimbatore Centre. இந்த பூச்சு பிளஸ் அண்ட் சுருக்கி பிளஸ் இதனுடைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட இன்சைட்ஸ் இன் டு திஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது இட் இஸ் அ டெஃபினெட்லி நீட் ஆஃப் தி ஹவர். ரெண்டு மேஜர் அட்வான்டேஜ் பார்க்குறேன். ஒன்று, இந்த வாட்டர் ரிட்டன்டிவிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக மிக்ஸ் பண்ணுற வாட்டர் மோட்டரில் ரொம்ப நேரம் வாட்டர் ரிட்டன்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ரீடேம்பரிங் வித் வாட்டர் பண்ண வேண்டியது இல்லை, ஒர்க்கபிலிட்டி லாஸ் ஆகாது, அதனால என்ன ஆகும், ஸ்ட்ரென்த் ஆஃப் த சிமெண்ட் ப்ரிசர்வ் ஆகிடுது. இதை தான் இந்தியன் ப்ரீ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் மேசன்ரி கிரேட் சிமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரெக்விசிட்டாக சொல்கிறாங்க. வாட்டர் ரிட்டன்டிவிட்டி வந்து மேசன்ரி கிரேட் சிமெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி மேசன்ரி கிரேட் சிமெண்ட் எந்த கம்பெனியும் தயார் பண்ணுறது இல்லை. அதனால் நம்ம ஆர்டினரி போர்ட்லேண்ட் பொசலானா சிமெண்ட்டில் இந்த பூச்சு ப்ளஸ் கலக்கிறதுனால இட் பிஹேவ்ஸ் லைக் அ மேசன்ரி கிரேட் சிமெண்ட், விச் ஹஸ் காட் அ வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர் ரிட்டன்டிவிட்டி. இந்த வாட்டர் ரிட்டன்டிவிட்டினால ஸ்ட்ரென்த் பாதுகாக்குதுங்கிறது ஒரு விஷயம், அதை நம்ம டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். இன்னொன்று, சைட்லேயே ஒர்க்கபிலிட்டி எப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஈரமாகவே இருக்கிறதுனால அந்த கொஹசிவ்னஸ் ஆஃப் த மிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்டியில் எடுத்து வாலில் அப்ளை பண்ணும் போது ரீபவுண்ட் லாஸ் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ உங்கள் மேசனுக்கு திருப்பி திருப்பி அந்த கலவையை எடுத்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கம்மியாகுது. ஸோ தேர்ஃபோர் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஃப்ரம் த மேசன்ஸ் ஸ்கில் ஆல்சோ, பட் ஸ்டில் தேர் இஸ் அ டெஃபினட் இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்டிவிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளாஸ்டரிங். அப்புறம் கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டென்சிட்டிங்க, இப்போ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிமெண்ட் டு சிமெண்ட் எட்ரிங்கைட் ஃபார்மேஷன் வந்து ஒரு 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 போரஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த எட்ரிங்கைட்டை வந்து நல்ல ஃபைப்ரஸாக மாற்றி நிறைய பிரான்ச்சஸ் பண்ணுறதுனால இன்னும் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக மாறிடுது. ஸோ தெர் இஸ் அ குட் இன்ட்ராக்ஷன் ஆர் அந்த டிரான்சிஷன் ஜோன்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. இந்த டிரான்சிஷன் ஜோனோடைய டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால போரில் இருக்கிற வாட்டர் சைஸ் கம்மியாகுது, அதாவது போர் சைஸே கம்மியாகுது. ஸோ வாட்டர் பெனட்ரேஷன் கம்மியாகுது, ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. இதுதான் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் பார்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் நார்மலாக இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கையை பிடிக்கிறேன், இதில் பிடிக்கிறேன், இப்போ ரெண்டு பார்ட்டிக்கல் ஒன்னோட ஒன்று பிணையுது, இப்போ ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது. ஆனால் ஒரு 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 சர்டன் ஸ்டேஜில் என்னால் இதை புல் அவுட் பண்ண முடியும். பட் இதே எனக்கு ஃபைப்ரஸாக இருந்துச்சு, இது ரெண்டு ஹேண்டும் ஃபைப்ரஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோட புல் அவுட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் ஃபண்டமெண்டலி இதில் நானோ லெவலில் நடக்குது. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் விச் யூ பீப்புள் ஹவ் ப்ராட் இன்சைட் திஸ் பூச்சு ப்ளஸ் அண்ட் சுர்க்கி ப்ளஸ். ஐ ஹோப் திஸ் வில் பி வெல் யூட்டிலைஸ்ட் பை த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரெட்டர்னிட்டி, அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.